நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தான இருக்கியா அட நல்லா இருக்கு நல்லா இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணா நான் வேலைக்கு போக சொல்லி குடும்பப்படுத்த மாட்டேன் உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேன் ஜஸ்ட் நம்மளோட குழந்தைகளை நல்லா பார்த்துட்டு வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும் உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏன் வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு ஐயோ கடவுளே கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன் தொட்டு வணங்குறேன் திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாடு ஹலோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ணலாமா ஓகே சொல்லுவீங்களா சரியா பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்க ஓகே ரொம்ப ஹாலா இருக்கீங்க சரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஐயோ சினுங்கிறானே போடா வழிய எக்ஸ்கியூஸ் மீ நீங்க பாக்க அப்படியே வைஃப் மாதிரி இருக்கீங்க அப்படிங்களா உங்க வைஃப் நேம் என்ன சாரிங்க எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல நான் ஓர்க்கிடா நீ நீ என்ன பண்ணி நீ நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா நீ ஒரு பொறுக்கிடா ஓடும் பகலோடும் முண்டாம் ஞாபகம் சொல்லி பாடு பூமா வண்டுகள் தூங்கதவில்லை அட சரியா தவறா எம்பது சாஸ்திரத்தின் மலை என்றோ வை பிளாட் சாம் பிளாட் உடனேயோட ஒரு தட்டு தட்டி படி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா இருந்து வந்தாரு எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு என்ன பார்த்தாரு போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும் அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு ஒண்ணு பொண்ணா இன்னொன்னு வாண்டட ப்ரோபோஸ் பஞ்சு ஐசா பொண்ணு இருக்க மாட்டேன் ஒண்ணு பொண்ணா இன்னொன்னு வாண்டட ப்ரோபோஸ் பஞ்சு ஐசா பொண்ணு ஒண்ணு விட்டா எனக்கு யாரு என்ன விட்டா உனக்கு யாரு அன்பே ஒன்று கிழிச்சு கயரா திருச்சு கட்டிட்டு சிம்கலக்கா சிம்கலக்கா ஆத்தாடி ஆத்தா ஐ எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாபி ஆ ஆ இ தம்பி என்ன தப்பு தப்பா படிச்சிட்டு இருக்கீங்க அண்ணா ஹிந்தில ஐ இ படிச்சிட்டு இருக்காங்கண்ணா ஹிந்தில ஐயா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க ஆமாங்க அண்ணா உங்களுக்கு இப்போ தமிழ் தானா ஐ இ சொல்லி தருவாங்க தமிழ்லயும் ஐ இ இருக்குதாங்கண்ணா தமிழா தமிழா நாளை நன்னாளே தமிழா தமிழா நாடும் நம் நாடே ஆயிடுச்சு கண்ணாடி பத்தியா பிராண்டட் கண்ணாடி எப்படி இருக்குது லுக்கா கெத்தாகுதா நீங்க எல்லாம் பார்த்தா தான் ஸ்டைல் எங்க மாதிரி எழுதப்பட்ட பசங்க சும்மா நடந்தாலே ஸ்டைலு சிரிச்சா மாதிரி
பின்னாடி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோமே அவ்வளவுதான். வாங்க போவோம். வீடியோ பாக்குற உங்களதான் கேக்குறேன், உங்களை பார்த்தனால இருந்தே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, அதான் உங்களுக்கு காலம் வலிக்கல? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.